தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நபர், தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கக்கூடியவர் தான் வெற்றிமாறன். வெற்றிமாறன் அவர்களுடைய அந்த சினிமா சார்ந்தது மட்டும் இல்லாமல் அவர் அரசியல் ரீதியாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களும் வந்து பரவலாக எல்லாத்தாலும் பேசப்படும். குறிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஹீரோவாக காமிக்கிறதும், ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு ஸ்மார்ட் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காமிச்சு வெளியேறக்கூடிய படங்கள் தான் நிறையா வந்து வெளியாகியிருக்கு. ஆனால் வெற்றிமாறனோட தமிழ் படங்கள் அவர் ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்றது இருக்குல்ல, அதிகார வர்க்கத்தை நோக்கி தொடர்ந்து கேள்வி கேட்கறது அப்படின்றது இருக்குல்ல, ரொம்பவே அழுத்தமாக அவரோட படங்கள் நிறையா பேசியிருக்கு. குறிப்பாக விசாரணை தொடங்கி, அசுரன் தொடங்கி எல்லா படங்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் வந்து நின்று பேசியிருக்கு. அப்படியேப்பட்ட தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குநராக தான் வெற்றிமாறன் மாறியிருக்கார். வெற்றிமாறன் வந்து சினிமா சார்ந்த மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக அவர் பேசிய நிறைய விவகாரங்கள் வந்து பொலிட்டிக்கலாகவும் வந்து பேசப்பட்டிருக்கு. அப்படி வெற்றிமாறன் செஞ்ச 5 சிறப்பான சம்பவங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1, 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்னராக இருக்கக்கூடிய R.N. ரவி வந்து ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தினார். தமிழ்நாடா தமிழகமா அப்படின்ற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து பேசினார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்தான் வந்து தமிழ்நாடு, ஆனால் நீங்கள் வந்து தமிழகம் அப்படின்னு தான் சொல்லணும், தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் ஏன் நாடு அப்படின்னு ஒரு பிரிவினைவாதத்தை வந்து பேசுகிறீங்க அப்படின்னு அவர் தெரிவித்த கருத்துக்கு வந்து இங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிஎம்கே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாலும் வெற்றிமாறனோட அந்த ஒரே ஒரு பேட்டி பயங்கர வைரலாக வந்து போச்சு. வெற்றிமாறன்ட்ட ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, தமிழ்நாடா தமிழகமா அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு அப்படின்றப்ப அவர் ரொம்ப அழுத்தமாக தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு பேட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரே ஒரு வார்த்தை அவர் சித்தாந்த ரீதியாகவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் இங்கே என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை புகுத்தினதும் சரி, அவர் ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலாக அவர் வந்து அவ்வளோ ஒரு நாலேஜான ஒரு பர்சனாக இருக்கார் அப்படின்னு அந்த ஒரு பேட்டி வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது, திருமாவளவனோட 60வது பிறந்தநாளுக்கு கலந்து கொண்ட வெற்றிமாறன் வந்து அப்போ ராஜராஜ சோழனை பற்றின உகாரம் வந்து இந்திய அளவில்மே பேசப்பட்டுருச்சு. ராஜராஜ சோழன் வந்து ஒரு இந்து கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு நெரட்டிவ் வந்து ஒரு சாரர் வந்து கட்டமைச்சாங்க. இன்னொரு சாரர் வந்து அவர் ஏன் வந்து நீங்கள் கடவுளாக மாற்றுறீங்க, அவர் அப்படியேப்பட்ட ஒரு நபர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்துச்சு. அந்த விழாவில் பேசிய வெற்றிமாறன் வந்து இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய சினிமா அப்படின்ற அந்த டூலை வந்து நம்ம விட்டுறவே கூடாது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து மதத்தை வச்சு வந்து அரசியல் பண்ணுறாங்க, ராஜராஜ சோழன் வந்து இந்து கடவுளா இல்லையா அப்படின்றத தாண்டி திருவள்ளுவருக்கு சாயத்தை பூசுகிறாங்க, ராஜராஜ சோழன் வந்து ஒரு இந்துக்கான ஒரு கடவுள் அப்படின்றத புகுத்துறாங்க, இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் அந்த மேடையில் பேசினது பொலிட்டிக்கலாக அதிகமான ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறினுச்சு. அடுத்து 3வதாக பார்க்கக்கூடது பெரிய விவகாரம், இப்போ நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலே கூட உதயநிதியோட இந்த பேச்சு பேசாமல் பாஜகவுக்கு யாருமே வந்து பிரச்சாரத்தையே மேற்கொள்ள, சனாதானம் அப்படின்றது வந்து எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இல்லை, ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. உதயநிதி மேலே வந்து கேஸ்லாம் கூட ஃபைல் பண்ணாங்க. இந்த ஒரு விவகாரத்தை கருத்து சொல்ல எல்லாருமே தயங்கிட்டு இருந்த சமயத்தில் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் பேசின அந்த கருத்துக்கு ஐ ஸ்டாண்ட் பை ஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, இங்கே உண்மையாலுமே இங்கே சனாதானம் அப்படின்றது தான் இங்கே ஒவ்வொரு மக்களையும் பிளவுபடுத்தியிருக்கு, அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது, ஸோ இதை பேசின உதயநிதிக்கு நம்ம எல்லாருமே பக்கத்தில் நிற்கணும் அப்படின்றத தாண்டி, உதயநிதியோட தலையை வெட்டி கொண்டுறவங்களுக்கு 1 கோடி தருவோம் அப்படின்னு எதிர்த்தரப்பு வந்து சொன்னப்போ வெற்றிமாறன் மேடையில் சொன்னார், உதயநிதி அவர்களுக்கு பொதுமக்களாகிய நம்ம எல்லாரும் நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அப்படியெல்லாம் வந்து இங்கே தலையை வெட்டி கொண்டு போயிட முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவில் அவர் பேசியிருப்பார். அது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது, அடுத்து கலைஞர் 100வது விழாவில் பேசிய வெற்றிமாறன் அவர்கள் தமிழ் சினிமாவில் திராவிட இயக்கம் செஞ்ச பங்களிப்பு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விவகாரத்தை பராசக்தி அப்படின்ற அந்த ஒரு படத்தை வச்சு அவர் வந்து நரேட் பண்ணி பேசியிருப்பார். இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மதத்தை வச்சு இங்கே அரசியல் செய்ய முடியலை, அரசியல் செய்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து அதை செய்ய முடியாத காரணம் பராசக்தி அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து சாமானிய மக்கள் தொடங்கி அதிகார வர்க்கத்தில் இருக்கிற வரைக்குமே இங்கே யார் மேலே யார் கீழே அதை எப்படி சரி பண்ணணும், மூட நம்பிக்கை எப்படி உடைக்கணும் அப்படின்னு பராசக்தி படம் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி அவர் பேசியிருந்தார். இந்த விவகாரம் வந்த அப்பயும் வந்து வெற்றிமாறன் அவர்கள் தொடர்ந்து வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட்டராக இருக்கார், இங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கார் அப்படின்னு மாதிரி விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வச்சாங்க. பட் வெற்றிமாறன் ரொம்ப கிளியராக சொன்னார், நான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பேசுறது தான் என்னோடய வேலை, ஐ ஸ்டாண்ட் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணார் வெற்றிமாறன். இந்த ஒரு அவர் பேசின அந்த ஒரு பேச்சு அப்படின்றது பொலிட்டிக்கலாக நிறைய இடங்களில் அதை பகிரப்பட்டு வந்துச்சு. 5வதாக இப்போ ரீசெண்டாக பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம்தான், வெற்றிமாறன் எங்கெங்கெல்லாம் போய் பேசுகிறாரோ அங்கே வந்து எதிர்கருத்து பேசி
எப்படியாச்சும் ஒரு லைம்லைட்டில் வரக்கூடிய ஒரு நபர் தான் இயக்குனர் பேரரசு. சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது இப்போ இந்த விவகாரம் தாண்டி சில மாதங்களுக்கு முன்னாடி, கல்வன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட வெளியீட்டு விழாவில் பேசக்கூடிய பேரரசு வந்து, இந்த படத்தில் வந்து யானையை பயன்படுத்தியிருக்கீங்க, யானை எவ்வளோ ஒரு ராசியான மிருகம் தெரியுமா, யானை அப்படின்றது விநாயகருக்கு சமம், அதை வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு ஒன்று, அதை வந்து நீங்கள் படத்தில் வச்சுருக்கீங்க, இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும், ரஜினி அவர்கள் யானை நடித்து தான் வந்து பெரியார் ஆனார், எம்ஜிஆர் அவர்கள் யானை வச்சனால தான் நிறைய படங்கள் அவருக்கு வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு, அதெல்லாம் விட்டுருங்க, சிவாஜியோட பேரை விக்ரம் பிரபு நடித்த அந்த கும்கி படத்தில் யானையை பயன்படுத்தினால தான் அந்த படம் ஓகன் ஒன்றுச்சு, அது மாதிரி இந்த கல்வன்ற படமும் யானையை வச்சு போகிறனால சூப்பராக ஓடும் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுகிறாரு. அடுதே மேடையில் பேசின வெற்றிமாறன் கான்ட்ரவர்சியலாக பேச போகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு சிம்பிளாக ஒன்று சொல்கிறாரு, யானை வச்சாலாம் படம் ஓடாது, கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு படம் ஓடும் அப்படின்னு அதே மேடையில் வந்து பேசின வெற்றிமாறனுக்கு வந்து பயங்கர விதமான சப்போர்ட் வந்து எல்லா இடங்களையும் இருந்துச்சு. இந்த சம்பவத்தை ஒட்டி இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஒரு படத்தோட வெளியீட்டு விழாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நடிகர் ரஞ்சித் அவர், அதுக்கப்புறம் சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன், இயக்குனர் பிரவீன் காந்தி, இயக்குனர் பேரரசு, இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ பேசுகிற மூன்று பேரும் ஒரே விவகாரத்தை சுற்றி காட்டுறாங்க. என்னென்னா, வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜரோட வருகைக்கு அப்புறமா தமிழ் சினிமா தளர்ந்து விட்டது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து இங்கே ஜாதியை வந்து மையமாக வச்சு வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காரசாரமாக மூணு பேரும் ஒரே கருத்தை வெவ்வேறு மாதிரி டோனில் வந்து பேசினாங்க. இதை குறித்து வெற்றிமாறன்ட்ட கேட்குறப்ப வெற்றிமாறன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அந்த பேட்டியே பார்க்கல, ரவீன்காந்த் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஜாதி இல்லை அப்படின்னா யாருமே இந்தியாவில் இல்லையா, இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் ஜாதி இருக்குது, இந்தியாவிலையும் ஜாதி இருக்குது, அதற்கு உதாரணம் இங்கே நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணி அவர் பேசின ஒரு விவகாரம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுருக்கு. இயக்குனர் வெற்றிமாறன் அப்படின்றவர் ஒரு திரைத்துறையை தாண்டி இங்கே சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கும் சரி, அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமே வந்து பொலிட்டிக்கலாகவும் இங்கே வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சாமானிய மக்களையும் சென்றடைய வேண்டிய ரொம்ப எளிமையான அரசியல் வந்து வெற்றிமாறன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த அஞ்சு சம்பவங்கள் தான் வெற்றிமாறன் செஞ்ச மாசான சம்பவங்கள்.